நான் இன்று தேர்ந்தெடுத்த என்னுடைய தலைப்பு வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கேள்வி, எல்லாருக்கும் வர்ற கேள்வி, பல சினிமாக்கள் பார்த்த பிறகு வர்ற கேள்வி என்னென்னா, திரைப்படங்கள் பார்த்த பிறகு வர்ற கேள்வி, எந்திரன் இல்லையா, குட்டி பையன். இவன் வந்து உருவாக்கப்பட்ட மனிதன், எவ்வளவு ஹாப்பி திவாலி ஃபோக்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த சீன் மனசில் இன்னும் எதிரொலிச்சுட்டே இருக்கு. ஸோ பயம் சரிதானா, அதுதான் முதல் கேள்வி. எல்லாரையும் இந்த மாதிரி வேலையே, உங்கள் வேலையே காலி பண்ணிட்டு போகுது, உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, உன்னை விட நல்லா பண்ண இயந்திர மனிதன் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாலிவுட் பாலிவுட் காலிவுட் டாலிவுட் செய்கிற ஒரு பய அதிர்ச்சி. அவர் பேர் ஐசக் அசிமோ, பெரிய விஞ்ஞானி, செத்து போயிட்டார். 50s அவர் வந்து ரொம்ப அழகான சில விஷயங்களை சொல்லியிருக்கார், வரையறுத்திருக்கிறார். ஆக்சுவலாக லா, அதாவது வரி விதிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்கார், அறிவுரை கொடுத்துருக்கார். மூணு லா, மூணு விதிமுறைகள் சொன்னார். பொரியா அப்படிங்கிறது வந்து, பொரியன் அப்படின்னு ஒரு அழகான தமிழ் வார்த்தை இருக்குன்னு நேற்று தான் கற்றுக்கிட்டேன். எந்திர மனிதன் அல்லது ரோபாட் அப்படிங்கிறதுக்கு அழகான வார்த்தைகள் எத்தனையோ இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பொரியன். ஸோ பொரியா கடைப்பிடி அப்படின்னு அழகான மூணு விதிமுறைகளை கொடுத்துருக்கார். முதல் விதிமுறை வந்து இதுதாங்க, ஒரு ரோபோ ஒரு மனிதனை தன் செயலில் அல்லது செயலற்ற நிலையில் காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய வேலைக்காரனாக ஒரு ரோபோவை நான் வைத்திருந்தேன்னா அது என்னை காயப்படுத்தக்கூடாது. நான் நெருப்பில் செத்துட்டு இருந்தேன்னா நான் ஒன்றுமே பண்ணல, நீ காயப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடாது. தன் உயிரை கூட பணயம் வைத்து தாவி உயிரை காப்பாற்ற விழைய வேண்டும் அப்படின்னு அழகான ஒரு லா, ஒரு அறிவுரை. ரெண்டாவது விதிமுறை வந்து, முதல் விதிக்கு முரணாக இல்லை என்றால் ரோபோ மனித கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லைன்னா நான் வச்சுட்டு இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் ரோபோவை கூப்பிட்டு போய் டேய் பொட்டு வாடா அவரை அப்படின்னு அனுப்புவேன் இல்லையா. அவன் நான் சொன்னதை கேட்கணுமேனு சொல்லிட்டு முட்டாள்தனமா அவன் போய் போட்டான்னா அது தப்பு அப்படிங்கிறதுக்காக, மற்றவங்களுக்கு தீவு விளைக்க விளைவிக்காத நேரத்தில் நீ சொல்றபடியெல்லாம் கேளு அப்படின்னு ரெண்டாவது விதிமுறை. மூணாவது, முதல் இரண்டு சட்டங்கள், சார் சட்டம் சட்டம்னு வருது நினைச்சிருங்க, எங்க இருக்காரு அவரு, எங்க இருக்காரு. முதல் இரண்டு சட்டங்களுக்கு முரண்படாத பட்சத்தில் ஒரு ரோபோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லையா. ஸோ இல்லைன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்ளுற அந்த ஆசை இருக்கிறதுனால்தான் சிறு பூச்சியிலிருந்து மனிதனே வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளைவு, முன்னேற வேண்டும், நமது இனம் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை. ஸோ அந்த ஆசையும் சின்னதாக உள்ள வச்சுட்டார். இதோட நிறுத்தலை, கொஞ்ச நாள் கழித்து இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று இருக்கு அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னார், ஒரு ரோபோ மனித இனத்தை தன் செயலில் அல்லது செயலற்ற நிலையில் காயப்படுத்தக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை இந்த மனிதன், இயந்திர மனிதன், மனித குலத்திற்கே கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற அந்த அழகான விஷயத்தை சொல்லியிருக்கார். இதெல்லாம் விதிமுறைகள், கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். ஆனால் நியூட்டன் விதிகள் மாதிரி கிடையாது, யாராலும் என்ன செய்தும் இதை பல்ட்டியடிக்க வைக்க முடியாது என்பதல்ல. வரையறுத்திருக்காங்க, ஆனால் வயலேஷன், அதாவது அதை தாண்டி வரம்பு மீறல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். 500 வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாங்க முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவு. துருக்கியில் இந்த மாதிரி செஸ் விளையாடும் இயந்திர மனிதன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா பெரிய பெரிய செஸ் போட்டியாளர்களெல்லாம், சதுரங்க போட்டியாளர்களெல்லாம் தோற்கடிச்சக்கூடிய ரொம்ப நல்லா விளையாடிய ஒரு இயந்திர மனிதன் இவன். நெப்போலியன் போனபார்ட்டோடலாம் விளையாடிருக்காங்க, அவ்வளோ பெரிய கிங் ஜார்ஜ் எல்லாம் வந்து நான் நிறைய பணம் தரேன், உள்ளே என்ன சீக்ரெட்னு சொல்லு, எப்படி இந்த இயந்திரம் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுன்னுலாம் கேட்டிருக்காங்க. பல பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு விஷயம் தெரிய வந்தது. இது பேர் மெக்கானிக்கல் டர்க். அமேசானில் இப்போ மெக்கானிக்கல் டர்க்னு ஒரு சாஃப்ட்வேரே கொண்டு வந்திருக்காங்க, மென்பொருளே கொண்டு வந்திருக்காங்க. பட் மெக்கானிக்கல் டர்க் என்றால் துருக்கியில் இயந்திரமாக ஒரு மனிதனை நடிக்க வைத்து, ஆக்சுவலாக நிஜமாக பார்த்தீங்கன்னா அடியில் ஒருத்தனை உட்கார வச்சு, அவர் பெரிய சதுரங்க மேதை, அவரை உட்கார வச்சு விளையாட வச்சுருக்காங்க 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி.
அதாவது மனுஷனுக்கு ஆசை, தன்னை மாதிரி இயந்திரத்தை பண்ண வைக்க அப்போலேருந்தே ஆசை. உட்கார்ந்து கூட மாத்திட்டே இருக்காங்க, ஏன்னா சாப்பிடும் போது பாத்ரூம் போகும்போது அவன் பெரிய ஆள் இல்லை. பல சதுரங்கத்தில் நல்லா நிறைய பேர் விளையாடினவங்கள உள்ள வச்சு பண்ணாங்க. டீப் ப்ளூ அல்லது ஆழ் நீளம் என்று நான் மொழிபெயர்த்தேன். ஐபிஎம்ங்கிற பெரிய கம்பெனி வந்து பெரிய செஸ் மேதாவியான கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவரை விளையாட்டுக்கு கூப்பிட்டது, வா என் கூட விளையாடுன்னு. 1995 தர்ம அடி வாங்கிட்டு ஐபிஎம் ஓடி போயிடுச்சு. ஒரே வருடத்தில் மறுபோட்டிக்கு கூப்பிட்டது, திருப்பி வா அப்படின்னு. சின்ன அந்த கம்ப்யூட்டரில் சிப் என்று சொல்லுவோம் இல்லையா, மைக்ரோ சிப், நுண் செயலி, அவ்வளவு அழகான சின்ன சிப். அது மாதிரி 480 சிப்புகள் கொண்ட ஆளை விட உயரமான ஒரு கம்ப்யூட்டர் கணினி ஒரு விசை இயந்திரத்திற்கு பக்கத்தில் இந்த மாதிரி தான், இதுதான் அந்த இயந்திரம். இந்த இயந்திரத்துக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், அந்த இதை வைத்து செஸ் விளையாட கூப்பிட்டது. காரி காஸ்பரோவ் ஒரு விளையாட்டு விளையாடினார், ஜெயித்தார். அடுத்த விளையாட்டில் தோற்றார், அடுத்த விளையாட்டில் தோற்றார், அதன் பிறகும் தோற்றார். எழுந்து கொண்டு அம்மாவிடம் ஓடி சென்றார். யூடியூபில் தேடி பாருங்கள். காரி காஸ்பரோவ் அவ்வளவு வயதானவர், தன் தாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், தாயை நோக்கி ஓடி செல்கிறார். கண் கலங்க வைக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனை என்று நான் நினைக்கிறேன். மனிதன் இனிமேல் சதுரங்க வேட்டையில், சதுரங்க விளையாட்டில் பெரிய ஆளாக இருக்க முடியாது என்று டவுட், சந்தேகமே இல்லாமல் கூறப்பட்ட முதல் நாள் அது. ஐபிஎம் அதோடு விடவில்லை. வாட்சன் என்று ஷெர்லக் ஹோம்ஸின் கூடவே இருக்கும் துணை நண்பன், அந்த பெயரில் ஒரு புது மென்பொருளை கண்டுபிடித்தது. வாட்சன் என்பது நீ எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேள், விளையாட்டல்ல, ஆழ்ந்த ஒரு பற்றி ஒரு விஷயமே மட்டும் கேட்கக்கூடிய விஷயம் அல்ல அது. எதை பற்றி வேண்டுமானாலும் கேள், அதை ஆராய்ந்து நான் பதில் கூறுகிறேன் என்ற பெரிய ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டு சென்றது. பல துறைகளில் உள்ள நிஜ மனித மேதாவிகளை கூப்பிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் துறைகளை பற்றி சொல்லுங்கள், உங்கள் துறையில் உள்ள இதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று ஒவ்வொன்றாக ஆராய்ந்து ஆராய்ந்து எழுதி எழுதி அதனுடைய பெரிய டேட்டாபேஸ் அல்லது தகவல் சேர்க்கும், சேர்த்து வைக்கப்படும் தளம், தகவல் தளம் எடுத்து வைத்துக்கொண்டு 4 படிகளாக அந்த மென்பொருளை ஏற்றினர். முதல் படி கண்காணி. ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், இடது பக்கத்தில் ஃபயர் எஸ்கேப் அல்லது நெருப்பு பிடித்து கொண்டு விட்டால் ஓடி செல்ல வேண்டிய கதவு இருக்கிறது. வலது பக்கத்தில் நீ செல்ல வேண்டும் மின் தூக்கி இருக்கிறது, லெஃப்ட். ஸோ முதலில் கண்காணி, எல்லாவற்றையும் ஈர்த்துக்கொள், முதல் படி. ரெண்டாவது படி விளக்கிக்கொள், இதை நீ உள்ளே ஈர்த்து கொண்டதால் என்னெல்லாம் உனக்கு புரிகிறது என்று விளக்கிக்கொள். நெருப்பு பிடித்து கொண்ட இடத்தில் நான் இறங்கினேன் என்றால் படிக்கட்டில் இறங்க வேண்டும் அல்லது ஏற வேண்டும், இதில் மின் தூக்கி என்னை விசையாக கொண்டு போய் செல்லும். மூன்றாவதாக மதிப்பிடு, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டாய், அடுத்தது இதனால் என்ன நன்மை, இதனால் என்ன கேடு என்று எடைப்பார். ஸோ நீ வந்து அலுவலகத்தில் வந்து இறங்கி இருக்க வேண்டிய நேரம் அது. நீ வெளியே சென்று விட்டால் உன்னுடைய மேற்பார்வையாளர் ஒரு மாதிரி உன்னை பார்க்க போகிறார், அங்கே நீ நன்கு வேலை செய்கிறார் என்று சந்தோஷப்பட போகிறார் இல்லையா. ஸோ அந்த வித்தியாசத்தை பார். நான்காவதாக முடிவெடு, 4 படிகள் தான். திருப்பி பாருங்க வேணா, கண்காணி, விளக்கிக்கொள், மதிப்பிடு, முடிவெடு, 4 படிகள் தான். ஆனால் வாட்சன் எடுத்துக்கொண்ட அந்த தகவல்கள் எங்கிருந்து, எல்லா செய்தித்தாள்களிடமிருந்தும், நீங்கள் முகப்புத்தகத்தில் ஃபேஸ்புக்கில் என்னெல்லாம் கொட்டுகிறீர்களோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டது.
ட்விட்டர் அந்த சிறு பறவை ஒன்று நீல நிற பறவையில் என்னெல்லாம் கொட்டுகிறீர்களோ அதெல்லாம் புரிந்து கொண்டது. இதன் பெயர் டிஸ்ஆர்கனைஸ்ட் அல்லது அன்ஆர்கனைஸ்ட் டேட்டா என்பது. அதாவது சீரமைக்கப்படாத ஒரு வரைவுக்கு உள்படாத தகவல்கள் எல்லாவற்றையும் உள்ளே கொட்டிக்கொண்டது. அதுதான் நடக்கிறது இங்கே. அவ்வளவற்றையும் கொட்டிக்கொண்ட பொழுது இந்த மாதிரி எல்லாம் சில சேலஞ்சஸ் என்னங்க தமிழ்ல சவால்களை மறுபடியும் மறுபடியும் சந்தித்தது. இந்த ஆங்கில சென்டென்ஸ் வாக்கியத்தை பாருங்கள். Fly over the boat with the red bow. இதை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்று வாட்சன் யோசிக்கிறது. முட்டாள், ஆனால் மென்பொருள்கள் எல்லாம் முட்டாள்களே. மறுபடியும் யோசிக்கிறது. ரெட் பவ் என்றால் இதை கூறி இருப்பார்களோ என்று வில் அம்பை யோசிக்கிறது. அதன் பிறகு மறுபடியும் யோசிக்கிறது. Fly over the boat with the red bow. Red bow, இங்கே வயலினிலும் bow என்று கூறுவார்கள் அதை. Red bow, fly over the boat with the red bow என்று நடக்கிறது. அதன் பிறகு புரிந்து கொண்டது கடைசியாக மேலே பறக்க கூறுகிறார்கள். எதன் மேலே? கப்பலின் மேலே. எந்த மாதிரி கப்பலின் மேலே? சிகப்பு நிற முன்பக்கம் உள்ள கப்பலின் மேலே என்று புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்கிறது. இதெல்லாம் கஷ்டம். அதுக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. அழகான திருக்குறள். நேற்று தான் மறுபடி படித்து அதனுடைய அழகான அர்த்தத்தையும் புரிந்து கொண்டேன். பாவம் கம்ப்யூட்டர். சிரிக்கிறார் திருவள்ளுவர். யாருக்காவது இந்த பாட்டு ஞாபகம் இருக்கிறதா? எந்த படம், என்ன பாட்டு? வயதானவர்கள் கூற முடியும். அபிமன்யு, வெரி குட், மிக மிக நன்று. என்ன பாட்டு? மலைத்தேன் என நான் நினைத்தேன்னா பாவம் வாட்சன். இதெல்லாம் அதுக்கு ஒத்து வராது. ஆங்கிலம் என்பது ஒரு அழகான எளிமையான மிக வயது கம்மியான ஒரு லாங்குவேஜ் மொழி என்பதால் அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் இதுதான் வாட்சன் சாதித்த மிக பெரும் மிக மிக பெரிய வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். குவிஸ் ப்ரோக்ராம், அதாவது வினாடி வினா போட்டியில் உலக சாம்பியன்கள், உலகத்தையே ஆட்டி படைத்த அதிமேதாவிகள் இருவரிடம் போட்டியிட்டு இது ஜெயித்தது. நீ பதிலை கூற வேண்டும், அது கேள்வியை சொல்லும். அதுதான் அதனுடைய அந்த போட்டியினுடைய அந்த போட்டியின் பெயர் ஜியோபாடி. தேடி பாருங்கள் வாட்சன் என்பது எப்படி ஜெயித்தது என்பதை அழகாக கூறுகிறது. அது ஜெயித்த கேள்வி என்னவென்றால், டேஷும் டேஷும் என்று எழுதப்பட்ட புத்தகத்தை ஒத்தி அதை அதனால் தான் இன்ஸ்பயர், அதனால் தான் ஊக்குவிக்கப்பட்டு எழுதிய புத்தகத்தின் எழுத்தாளர் யார்? அதான் கேள்வி. அதை வாட்சன் கண்டுபிடித்து அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி பஜ்ஜரை தட்டி ஜெயித்தது. கூகுள், நுண்ணறிவை பற்றி பேசும்பொழுது கூகுளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஆல்பா கோ, கோ என்று ஒரு அழகான விளையாட்டு, சதுரங்கத்தை விட மிக மிக கஷ்டமான விளையாட்டு. கம்ப்யூட்டரில் கணினியில் பல முறை அதை வரையறுக்க முயற்சி செய்தும் தோற்றார்கள். சைனீஸ் கேம், சீனத்து விளையாட்டு. ஸோ ஆல்பா கோ என்று புதிதாக ஒரு மென்பொருளை கொண்டு வந்தது. இந்த ஆல்பா கோ என்பது உலக சாம்பியனை, உலகத்தின் சாம்பியன் வெற்றியாளரை, சாதனையாளரை அது தோற்கடித்தது. அதனுடன் கூகுள் நிறுத்தவில்லை. ஆல்பா கோ ஜீரோ என்று புதிதாக ஒரு மென்பொருளை கொண்டு வந்தது. அது என்ன செய்தது என்றால், நான் யாரிடமும் கற்றுக்கொள்ள போக மாட்டேன், எனக்கு விளையாட்டு என்ன என்று சொல், விளையாட்டின் விதிமுறைகளை மட்டும் சொல், விளையாட்டில் ஜெயிப்பது எப்படி என்று நீ எனக்கு சொல் தர வேண்டாம். இதுவரைக்கும் இந்த மாதிரி நுண்ணறிவு மென்பொருள்களை எல்லாம் அதிமேதாவிகளை கூட்டிக் கொண்டு வந்து, ஐயா இது முட்டாள், கொஞ்சம் சொல்லித்தாருங்கள், ஏனென்றால் 4 நாட்களுக்கு பிறகு உங்களை தோற்கடிக்க வருவோம் என்று நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது யாரும் எனக்கு வேண்டாம், விதிமுறைகளை மட்டும் சொல்லுங்கள். காயை எப்படி நகர்த்த வேண்டுமா? இதன் மேல் பண்ண முடியாதா?
ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி விளையாட வேண்டுமா? கருப்பு வெள்ளை என்று உள்ளதா? அவ்வளவுதான். அதை மட்டுமே கேட்டுக்கொண்டு ஆல்பா கோ ஜீரோ தன்னுடன் விளையாட ஆரம்பித்தது. யோசித்து பாருங்கள், கூட யாரும் வேண்டாம். ஒரு சதுரங்க பகடை இருக்க மாதிரியும் நீங்கள் முன்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் விளையாடுற மாதிரியும் நினைத்துக் கொள்ளுங்கள். பல கோடிக்கணக்கு தடவைகள் ஒரு நாளில் விளையாடியது. 3.5 மணி நேரங்களில் தொடக்க நிலை ஆட்டக்காரராக ஆகிவிட்டார். 19 மணி நேரங்களில் நடுநிலை ஆட்டக்காரர். 70 மணி நேரங்களில் முழுநிலை. ஆல்பா கோ ஜீரோ என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், கோ சாம்பியனான ஒரு சீனத்து ஆளை ஜெயித்த ஆல்பா கோவை 100 விளையாட்டுகள் விளையாடி 100 to 0 என்ற எண் கணக்கில் ஜெயித்ததினால் இவர் பெயர் ஆல்பா கோ ஜீரோ. இதிலிருந்து எனக்கு என்ன தெரிகிறது என்றால், மேதாவிகளை கூட கூப்பிடுது இனிமே தேவைப்படாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. திருமூர் இவர் பெயர். இவ்வளவும் நம்ம கேட்டது எதனால், எங்கிருந்து வந்தது என்பதற்கு சில அடிப்படைகளை கூறுகிறேன். இவர் பெயர் மூர், ஜெஃப்ரே மூர் என்பவர். இன்டெல் என்ற பல்நாட்டு நிறுவனத்தின் நிறுவர் அதிபராக இருந்தார் பல வருடங்கள். இவர் ஒரு அழகான ஒரு விதிமுறையை கூறிவிட்டு போய்விட்டார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஞ்ஞான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், விஞ்ஞான வளர்ச்சிகளை பார்த்தால், ஒவ்வொரு 18 மாதங்களுக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரிலும் ஒவ்வொரு கணினியிலும் உள்ள அந்த சிப்ஸ் 2 மடங்கு ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த நுண் செயலிகள் 2 மடங்கு ஆகிக்கொண்டிருக்கும். அவ்வளவு சின்னதாக சிறியதாக போய்கொண்டே இருக்க போகிறது என்று கூறினார் ஜெஃப்ரே மூர். இன்று கூட நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சிறு பையனுக்கு என்ன புரிய போகிறது என்று நான் நினைத்ததால் 4-5 படங்களை கொண்டு வந்திருக்கேன் உன்னிடம் காட்ட. முதல் படம், ஒரு 4 சக்கர வண்டி உனக்கு கிடைக்கிறது என்று நினைத்துக்கொள். ஒரே ஒரு முறை வாங்கும் பொழுது அதில் நீங்கள் எரிவாயு தொட்டியில் நிரப்பிவிட்டால் போதும், வாழ்நாள் முழுதும் அதிலேயே ஓட்டிவிடலாம். கார் அல்லது 4 சக்கர வாகனங்கள் மூர் என்பவரின் விதிமுறையை வழிபட்டு நடப்பேன். சிறிதாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது அல்லவா, எறும்பென சிறிதாக போயிருக்க வேண்டும். கார்களும் அதை கார்களுடன் ஒப்பிட்டால் மிட்டாய் விலைக்கு வீடே கிடைக்க வேண்டும். வயதானவர்களை கேட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் என்று எவ்வளவு ரூபாய் செலவழித்து லோன் போட்டு வாங்கினீர்கள் என்று. இப்பொழுது உங்கள் வாட்சிலும் உங்களுடைய செல்போனிலும் கைபேசியிலும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இதில் என்ன ஆக போகிறது என்றால், இதுதான் மனித அறிவாற்றல். சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக போக மனித அறிவாற்றல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. திடீர் புயல் வேகத்தில் எங்கும் ஏறவில்லை. ஆனால் 1950 ஆரம்பித்த அந்த கணினி 2000 இப்பொழுது இருக்கிறோம், 2018 2035 2040 சமயத்தில் மனித அறிவை தாண்டி போகக்கூடிய ஒரு அழகான அசிங்கமான ஒரு இடம் வரப்போகிறது. அதன் பெயர் சிங்குலாரிட்டி அல்லது தனித்தன்மை என்று கூறுவர். ஏன் இது அவ்வளவு முக்கியம் என்றால், அன்று என்று வரும் என்று நமக்கு தெரியாது. 2035 என்கிறார்கள், 45 என்கிறார்கள், 2030 கூட வந்து விடலாம். அப்பொழுது என்ன ஆகும் என்றால், இப்பொழுது கையில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவை விட அடுத்த நிலை செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிப்பது மனிதனின் கையில் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவின் கையில் போய்விடும். தூங்காமல், சாப்பாடு கேட்காமல், யூனியனில் சண்டை போடாமல், வாடகை எப்படி கொடுப்பது என்று பயம் இல்லாமல், சம்பளம் அதிகம் கேட்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த கம்ப்யூட்டர் நுண்ணறிவு தன்னை விட மேதாவியாக அடுத்த கணினியை எப்படி உருவாக்கலாம் என்றே யோசித்துக் கொண்டிருக்கும். அதனால் எப்படி ஏறுகிறது பாருங்கள். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. ஏன் இவ்வளவும் நடந்தது என்றால், 60 வினாடுகளில் இன்று நாம் இவ்வளவு கூத்துகளையும் செய்கிறோம். 10 லட்சம் உள்நுழைவுகள், லாகின்,
பத்து லட்சம் ஒரு ஒரு நிமிடத்தில். ட்விட்டரில் ஆறு லட்சம், ஆறு லட்சம் ட்வீட்ஸ். நாலு கோடி ஒரே நிமிடத்தில் உலகம் எங்கும் இந்த மாதிரி மெசேஜஸ் அல்லது உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 37 லட்சம் முறை இதன் பெயர் என்ன, அது என்ன, இதற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கூகுளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 18 கோடி மின் அஞ்சல்கள் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே, 18 கோடி. ஐ ஹாவ் மோர். இந்த மாதிரி நிறைய, சார் ஐ டோன்ட் யா, இந்த மாதிரி நிறைய தகவல்களை சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம். சேர்த்துக்கொண்டு யார் சேர்த்துக்கொண்டிருக்கிறார்கள்? பல்நாட்டு நிறுவனங்கள், கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ கார்டன் மூர் சொன்ன அந்த விதிமுறைகள், வளர்ந்து கொண்டே இருமுறை இருமுறை ஆய்கொண்டே இருக்கும் என்ற விதிமுறை, இந்த ஒரு நிமிடத்தில் நாம் செய்யும் கூத்து, இவை இரண்டும் சேர்ந்து இந்த அப்பாவி சிறுமியை படுத்திவிட்டது. இவள் பெயர் நம்மளுக்கு முக்கியமில்லை இப்போ, ஆனால் இவள் ஒரு ஸ்கூல் அல்லது பள்ளி சென்றும் சிறுமி அமெரிக்காவில். டார்கெட் என்ற மால் அல்லது பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பலசரக்கு கடைக்கு சென்றிருக்கிறார். அவள் வாங்கின விஷயங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுக்கப்பட்டது. நீங்கள் குழந்தைக்கு பாவாடை வாங்குங்கள் எங்களிடம், 20% ஃப்ரீ என்று. அப்பாவிற்கு கோபம் வந்துவிட்டது, சென்று முறையிட்டார். எப்படி சிறு பொண்ணு அவள், அவளிடம் நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் விவகாரங்கள் செய்யலாம் என்று மன்னிப்பு கோரினார் நிறுவனத்தின் அதிகாரி. 4 நாட்களுக்கு பிறகு அப்பா மறுபடி கூப்பிட்டார். ஐயோ, திருப்பி கூப்பிடுகிறாரே, இன்னும் என்ன கோர்ட் கேஸ் அல்லது படுத்த போகிறாரோ என்று பயந்து இவர் கைபேசியை எடுக்கிறார். நடந்ததோ இது, அந்த பெண் நிஜமாகவே கருத்தரித்திருக்கிறாள். அப்பாவிற்கே தெரியவில்லை, ஆனால் டார்கெட்டுக்கு தெரிந்துவிட்டது. யுவால் நோவா ஹராரி என்று மிக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர், பல புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார். 21 lessons for the 21st century, 21st century 21 பாடங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் கூறுகிற முதல் முக்கியமான ஒரு அறிவுரை, உன்னை நீ அறிந்து கொள், ஏனென்றால் இதுவரை இல்லை அது, இன்றிலிருந்து அந்த அறிதலுக்கு போட்டி வந்துவிட்டது. உன்னை நீ அறிந்து கொள்ளவில்லை என், 5000 வருடங்களுக்கு முன்னால் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம், உன்னை நீ அறிந்து கொள் என்று. ஆனால் இப்பொழுது அதனுடைய புது திருப்பம் என்னவென்றால், உன்னை அறிந்து கொள்வதற்கு கூகுள் போன்ற, அமேசான் போன்ற பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. உன்னை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால், நீ எதை சாப்பிடப் போகிறாய், எதை அடுத்த படம் என்ன பண்ண பார்க்க போகிறாய், அடுத்த புத்தகம் என்ன வாங்க போகிறாய், யாருக்கு ஓட்டு போட போகிறாய் என்பதெல்லாம் அவர்கள் முடிவெடுத்து உனது வாயில் ஊட்டுவார்கள். அமேசானில் நீங்கள் பார்த்திருக்கலாம், உமக்கு இதுவும் பிடிக்கலாம், எதை வாங்க போனாலும் இதுவும் பிடிக்கலாம் என்று. சார் இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு எனக்கு, நான் என்ன பண்ணுறது? ஷல் ஐ கண்டினியூ ஆர் கண்டினியூ? ஓகே, தொடரலாம். நன்றி, நன்றி. உமக்கு இதுவும் பிடிக்கலாம். அது மட்டுமல்ல, அமேசானில் என்னெல்லாம் உங்களை பற்றி தெரிந்து கொள்கிறது என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் வாங்கவில்லை, அதையும் அது கடைபிடித்து வைத்திருக்கிறது. ஏன்னால் அடுத்த தடவை நீங்கள் வரும்பொழுது, ஏய் அன்னைக்கு வந்துட்டு போனாரே, பார்க்காம விட்டாரே, அதை எடுத்து முன்னால காட்டுறா. எங்கள் சிறப்பு தேர்வு, நாங்களா எடுத்து வச்ச முன்னால விஷயம், உங்கள் தேடல் வரலாறு, இதுவரை நீங்கள் எதெல்லாம் தேடி கடைசியில் இதை வாங்கலாம் என்று முடிவு செய்தீர்கள். நெட்ஃபிளிக்ஸ் என்று சினிமா பார்க்கும் அழகான ஒரு தந்திரம் அது. அதில் $1,000,000 கொடுத்தார்கள். ஐயா, என்னுடைய உலகத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்கள்லாம் பார்க்கும் படங்கள் இவை, அடுத்த படம் எதை பார்க்க வேண்டும் என்று அழகாக நீங்கள் எடுத்து கூறுங்கள். உங்களுடைய தந்திரம் என்ன, அதாவது அல்கொரித்தம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், என்ன என்று கூறுங்கள். நல்ல தந்திரமாக இருந்தால் 1,000,000 அப்படின்னு கொடுத்தாங்க. இதுதான் அதோடைய ஆன்சர், கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் இதை பார்த்து பயந்து அதை பண்ண முடியாமல் நிறுத்திவிட்டார்கள் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினர். ஏனென்றால் இது எப்படி இந்த ஆளுக்கு புரிந்தது, எனக்கு பயமா இருக்கே, யாராவது கேமரா வைத்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்களா என்ற அளவிற்கு, நடுக்கம் எடுக்கக்கூடிய அளவிற்கு
அவை வந்துவிட்டதனால் $1 million கொடுத்துவிட்டு அதை செயல் செய்யாமல் விட்டுவிட்டனர் நெட்ஃப்ளிக்ஸ். கூகுளில் ஒரு படத்தை பார்த்தால் வெறும் பிக்சல்கள் அதாவது படத்துளிகள் என்றே பார்க்காமல் அவை என்ன எதை குறிக்கின்றன என்று பார்ப்பதற்கு ரொம்ப அழகான மென்பொருள் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அதில் இருந்து ஒரு சின்ன ஒரு படத்தை பார்க்கலாம். என்ன படம்? வீடியோ காணொளி. ஸோ பூனை என்றால் இதுதான் என்று நினைப்போம், நமக்கு தெரிந்துவிடும், ஆனால் மென்பொருளுக்கு தெரிந்துவிடாது. ஆகையால் பல ஆயிரம் பூனைகளை கொடுத்து கொண்டே இருந்தனர். அது புரிந்து கொண்டு விட்டது, பூனை என்றால் கூரான இரு காதல்கள், மீசை இருக்க வேண்டும், இரு வட்ட கண்கள் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு விட்டது. அதிலிருந்து தெரிந்ததுதான், ஓ ஐ நோ இட்ஸ் அ கேட். இந்த விளையாட்டு இப்பொழுது ஆன்லைனில் உங்கள் மொபைலிலேயே நீங்கள் கைபேசியிலேயே விளையாடலாம். quickdraw.google.com அழகான விளையாட்டு என்று நினைப்போம், ஆனால் நீங்கள் அதை விளையாடும் ஒவ்வொரு முறையும் இலவசமாக கூகுள் இயந்திரத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை உன்னுடைய பூனையை அது இன்னும் சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி. அதே மாதிரி தான் கூகுள் மேப்ஸ் வரைபடங்கள். ஒவ்வொரு வண்டியின் மேலும் உள்ள கேமராக்கள் சுற்றி உள்ள எல்லாவற்றை பற்றியும் புரிந்து கொள்கிறது. கார்களுக்கு வேறு மாதிரி ஒரு டப்பா, நடைப்பிரயாணிகளுக்கு வேறு மாதிரி ஒரு டப்பா, நாய் பூனை குறுக்கிட்டால் வேறு மாதிரி. அதுதான் நான் பார்ப்பது, ஆனால் கம்ப்யூட்டர் பார்ப்பது இது. இது பல வருடங்களுக்கு முன்னால். இப்பொழுது அவை மேம்பட்டு வேகமாக செல்கிறதா, வேலை நடந்து கொண்டிருக்கிறதா, குடித்துவிட்டு ஓட்டுகிறாரா, இது ஆம்புலன்ஸ் வண்டியா, இது ஸ்கூல் வண்டியா, ஒவ்வொரு நுண்ணறிவையும் அது புரிந்து கொள்ளக்கூடிய அண்ட் வண்டியும் பேசிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் வந்தாகிவிட்டன. இதிலிருந்து வந்ததுதான் செல்ஃப் டிரைவிங் கார், அல்லது தானே இயங்கிக் கொள்ளப்படும் ஒரு 4-சக்கர வண்டி. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வண்டியும் பேசிக்கொள்கின்றன. ஓவர் டேக்கிங் அல்லது முன் செல்வது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாதிரி சேகரித்த அந்த தகவல்கள் அந்த வண்டியுடன் நின்று போவதில்லை. நான் ரொம்ப நன்றாக கார் ஓட்ட தெரிந்து கொண்டால் என் மகன் அதை சம்பாதிக்க முடியாது, அவனே பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கூகுளின் ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு முறை தவறோ சரியோ செய்யும் பொழுதும் தன்னுடைய அந்த கிளவுட் அல்லது மேகத்தில் சேமிக்கப்பட்ட அந்த தகவல் தொடர்பில் போட்டுவிட்டதால் ஒவ்வொரு முறை ஏதாவது நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு வாகனமும் நுண்ணறிவில் மேம்படுகிறது. அதுதான் முக்கியமான பாத்திரம். டீப் லேர்னிங் என்று கூறுவார்கள், அல்லது ஆழ்திறமான கற்றுக்கொள்ளுதல். நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன், உங்களிடம் நீல நிறப்பந்தையும் பச்சை நிறப்பந்தையும் போடுகிறேன், வகுத்து காட்டுக என்று கூறுகிறேன். உடனே என்ன செய்வீர்கள்? நீலத்தை ஒரு புறமும் பச்சையை ஒரு புறமும் வைக்க ஆரம்பிப்பீர்கள் அல்லவா? ஸோ பச்சை நீலம், பச்சை நீலம். ஆனால் திடீரென்று நான் ஒரு கனசதுரத்தை தூக்கி எறிகிறேன், உடனே என்ன செய்ய போகிறீர்கள்? இது பந்தும் அல்ல, நீலமும் அல்ல, பச்சையும் அல்ல, மூன்றாவதாக ஒரு வாளியை எடுத்து அதில் போட ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு நீலத்தையும் பச்சையையும் சேர்த்து ஒரே வாளியிலேயே போட்டுவிடவும் உங்களுக்கு எண்ணம் இருக்கலாம். ஏனால் கடைசியாக நான் வித்தியாசம் பார்க்க கேட்டது கனசதுரமா அல்லது கோளமா என்று. புரிந்து விட்டதா? இதற்கு பெயர் தான் டீப் லேர்னிங். என்ன என்று வகுக்காதே, வாங்கி கொண்டே இரு, நீயாக வகுத்துக்கொள் என்று கூறுவதற்கு, அதாவது கூட ஒரு செயலாளி கூட இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய மென்பொருள். டியூரிங் என்று பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர்தான் ஒரு மென்பொருள் என்பது நிஜமாகவே நுண்ணறிவை பெற்றுவிட்டதா, மனித புத்திசாலித்தனத்தை அடைந்து விட்டதா என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு சுலபமான ஒரு பரீட்சை என்று கூறினார். நான் நடுவில் அமர்ந்து கொள்வேன், நான் தான் அந்த பரீட்சையை வைப்பவர். எனது இடதுபுறத்திலோ வலதுபுறத்திலோ ஏதோ ஒரு புறத்தில் ஒரு மனிதரும் இன்னொரு புறத்தில் ஒரு கணினியும் இருக்கும். பேசிக்கொண்டே இருப்பேன்,
பேசிக்கொண்டே இருப்பேன், சம்பாஷணை செய்து கொண்டே இருப்பேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும் என்று இந்த மனித கேள்வியாளர் கேள்விகளுக்கு பதிலை புரிந்து கொண்டு, ஓஹோ இது கணினியிலிருந்து வருகிறது என்று வித்தியாசம் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறாரோ அன்று இந்த கணினி புத்திசாலித்தனத்தை அடைந்து விட்டது என்று கூறினார். நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இது ஒரு சின்ன கதை, அதை காட்ட வேணான்னு பார்க்குறேன். கடைசி சொல்லி முடிச்சிருவா, சொல்லி முடிச்சு. ஸோ முதலில் நாம் பார்த்தோம் அல்லவா, ஐசக் அசிமோ என்பவர் இதுக்கு விதை விதைத்தவர், அவர் இன்னொரு ஒரு கதையை எழுதினார். அது இப்படி தான் ஆரம்பிக்கிறது. 2061 கிறிஸ்துவுக்கு பின் இருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் குடித்து விட்டு. ஒருவர் கேட்கிறார், இப்படியே போய்கொண்டிருந்தா எப்போ நம்ம உருப்படுறது, நம்ம முன்னேற முடியாது, என்னடா வாழ்க்கை, எனிவே நம்ம வந்து கஷ்டம்தான் பட போகிறோம், இந்த சூரியன் கொஞ்ச நாளில் எரிஞ்சு அழிஞ்சிடும், நம்மளுடைய இனம் எப்படி என்ன ஆக போகுது அப்படின்னு வருத்தமாக பேசிகிட்ருக்கார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போயிடலாம். அதுக்கு இந்த ஆள் குடிச்சிட்டு கேட்குறாரு, அந்த கிரகத்துக்கு போனால் அந்த கிரகத்தோட சூரியன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று என்னைக்காவது முடியுதுனடா போகுது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு அழகான கதை, நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். உடனே பக்கத்தில் இருக்கிற பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்ட போய், என்னப்பா இதுக்கு வழி வழி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கேள்வி அங்கே அப்படின்னா, என்றாவது ஒரு நாள் மனித இனம் எல்லாவற்றையும் திருப்பி விட முடியுமா? சூரியன் அழிந்து கொண்டிருக்கிறது, மெழுகுவற்றியை போல் கொஞ்ச நாட்களில் அழிந்து விட போகிறது, அதை திருப்பி வைக்க முடியுமா, என்றாவது ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்கிறார். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், வெகு சக்திசாலி கம்ப்யூட்டர், பொருடா மகனே என்று கூறுகிறது, என்னிடம் தேவையான தகவல்கள் இல்லை, கொஞ்சம் பொறு என்கிறது. பல பல வருடங்கள் கடக்கின்றன. 20,000 கிபி, 20,000 கிபியில் பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் கூட மாறிடுச்சு. இந்த சின்ன குழந்தை ஆனால் அதே படுத்தல் படுத்திட்டு இருக்கு. இந்த குழந்தை கேட்குது, நம்ம எங்கம்மா போறோம் அப்படின்னு கேட்குது. நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம், இந்த கிரகம் தீந்து போச்சு, எரிஞ்சு போச்சு, நம்ம அங்கே போறோம், ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பா கூட்டிட்டு போறார், அப்பா குழந்தைங்களை வெளில விளையாட அனுப்புறார். அப்போ குழந்தை சொல்லுது, இதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி எங்கேயாவது போவோமா அப்படிங்குறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம், அப்படின்னா அது அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்குது குழந்தை. ஐயோ ஏங்க பிரச்சனை பண்ணுறீங்கன்னு ஹஸ்பண்டை ஒய்ஃப் அப்பவும் திட்டுறார். ஒய்ஃப் அதாவது மனைவி புருஷனை. அவர் உடனே ஓகே நம்ம வந்து சரி நம்ம கணினியிட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மிக மிக சக்தி வாய்ந்த அந்த முன்னேற்றம் கொண்ட கம்ப்யூட்டரை கணினியை கேட்கிறார். என்னப்பா இதுக்கு பதில் என்னப்பான்னு கேட்குது. பொருடா மகனே, என்னிடம் போதுமான தேவையான தகவல்கள் இல்லை, பொருடா அப்படின்னு சொல்லுது. 20,000 கிபி பாத்ரூமில் போட்டுருந்தார், கழிவறையில் தூக்கி எறிந்து விடுகிறார். 20,000,000 கிபி ஆட்கள் மாறிவிட்டன, நாட்கள் மாறிவிட்டன, உடல் அமைப்பே மாறிவிட்டது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் பொல்யூஷன் அல்லது மாசு. ஆனாலும் அவர்களுக்கு கேள்வி வருகிறது, இப்படியே எத்தனை நாள் நமக்கோ சாவில்லாமல் முடிவே இல்லாமல் நாம் உடம்பை மாற்றிக்கொண்டு விட்டோம், ஆனாலும் நம்மளுடைய கிரகங்கள் முடிந்து கொண்டே இருக்கின்றனவே, என்ன இதுக்கு பதில் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் வியாபித்திருக்கும் அந்த ஒரே கம்ப்யூட்டர், அப்போது 20,000,000 கிபின்னா அப்படிதான், ஒரே கம்ப்யூட்டர் உலகம் எங்கும். அந்த கம்ப்யூட்டரிடம் கேட்கிறார்கள், பொருடா மகனே என்று பதில் வருகிறது அந்த கணினிடம் இருந்தும். மக்கள் அழிந்து விடுகின்றனர், எங்கு பார்த்தாலும் சைலன்ஸ், நிசப்தம், அமைதி. ஆனாலும் கொடுத்த வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்ற அழகான ஐசக் அசிமோவின் அறிவுரை இருந்ததால் இன்னும் பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரே கேள்வி இருக்கு என்பதால் தேடிக்கொண்டே இருக்கிறது கணினி. பல பல ஜென்மங்கள் தேடுகிறது, பதில் சொல்லி கேட்பதற்கு கூட யாரும் இல்லை, ஆனாலும் கொடுத்த வேலையை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தேடிக்கொண்டே இருக்கிறது. 200 கோடி கிபி, பொருடா மகனே என்றே வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு நாள் அதற்கு ஞான ஒளி பிறக்கிறது, புரிந்து கொண்டு விட்டது, எனக்கு விடை கிடைத்து விட்டது என்று வாயை திறந்து கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் அசிமோ எப்படி முடிக்கிறார்னா, ரைட்,
அழகான ஒரு கதை இது. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் அல்லது விஞ்ஞானத்தையே கதையாக கூறக்கூடிய அந்த தொகுதியிலிருந்து எடுத்து ஒரு சர்ச் அல்லது மாதா கோவிலில் படிக்கப்பட்ட ஒரே கதை என்று பெயர் வாங்கிய இந்த கதை. நிச்சயம் படித்து பாருங்கள். பதிலில்லா கேள்வி அல்லது லாஸ்ட் க்வெஸ்சன் என்பதுதான் அதனுடைய பதில். ஸோ கடைசியில் மனிதன் உருவாக்கியவன் மனிதனை உருவாக்குகிறான் என்று ஒரு அழகான ஒரு சுழல் அதில் வருகிறது. நன்றி, வணக்கம்.